ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் இயர் ஈதுக்கு ட்ரெஸ் பார்க்குறப்ப இந்த குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஷயானோட தான். ஸோ அண்ணாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக ஆகிட்டு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரோட சேட்டையோட தான் நம்ம இன்றைக்கி எல்லா ட்ரெஸ்ஸும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஷயானுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்த ஷர்ட். இதுதான் ரம்ஜானுக்கு வாங்கியிருந்த ஷர்ட்டு. ஸோ எதுவுமே லைட்டாக பிரித்து காட்டணும்னு நினச்சேன், பட் இவர் நல்லாவே பிரிச்சிட்டாரு. இதெல்லாம் லைட்டாக ஒரு தடவை அயன் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஸோ ஷயானுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் எதுவுமே இல்லாததாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து வீடியோவுக்கு என்ன கலர் தெரியுதுன்னு தெரில, பட் இது மாதிரி ஒரு மாதிரி லைட் பிங்க் பேண்ட் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஷர்ட் வந்து பிளாக்ல செக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். கிளாத்தே வந்து ஒரு மாதிரி நல்ல சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இல்லாத காம்பினேஷனாக இருக்கணும்னு பார்த்து வாங்கணும். இது வந்து ஷயான் டேடிக்கு பார்த்தீங்கன்னா டெனிம் ஷர்ட் வாங்கியிருந்தோம். ஸோ டெனிம்லாம் அவங்க யூஸ்வலாக போட மாட்டாங்க. சரி, இந்த தடவை மாற்றி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெனிம் ஷர்ட்டு. அதுக்கப்புறம் ஷயானோட சித்தப்பாடுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஷர்ட். இதெல்லாம் நான் அதிகமாக பிரித்து காட்டல, ஏன்னா வந்து இந்த குட்டியை வச்சுட்டு மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் காமிச்சிட்டு எடுத்துடுறேன். இது வந்து ஷயான் சித்தப்பாவுக்கு வாங்கின ஷர்ட் ஒன்று. அதுக்கடுத்து எங்கள் மாமியாருக்கு வாங்கின சாரீஸ்லாம் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் நாங்கள் ட்ரிச்சியில் வாங்கினோம். ஸோ அந்த பேக்கில் வச்சுருக்கோம். ட்ரிச்சி போத்தீஸில் தான், போத்தீஸில் கீழே உள்ள செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கரிஷ்மா காட்டன். உங்கள் வீட்டில் இன்கேஸ் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளாத் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணாலும் அவ்வளோ புதுசு மாதிரியே இருக்கும். மாமியார் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 times 20 times மேலே வாஷ் பண்ணாலும் சொல்லுவாங்க. அது வந்து கிளாத் வந்து அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் இதிலோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து அரௌண்ட் 1300-250 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து உள்ள இந்த சாரியும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு 1000-250 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். இது வந்து கீழே பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்கும் கீழே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பல்லுலையும் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி மட்டும் போட்டிருக்கும். மற்றபடி ஓவரால் சாரி ஃபுல்லாகவே அந்த செக்கடு டிசைன்ஸாக செக் போட்டு அங்கங்கே செக் செக்ஸாக போட்டிருக்கும். ஸோ இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வீடியோவுக்கு வந்து ஒரு கலராக தெரியுது, நேரில் வந்து ஒரு கலராக இருக்குது. பீட்ரூட் கலர், டார்க் பீட்ரூட் கலராக இருக்குது. ஃபுல்லாக கீழே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மிக்ஸ் பண்ணி செக் செக்காக போட்டிருக்கு. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து ஜென்ஸோட செக்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்களோட ஷர்ட்ஸ். இது வந்து ஷயான் சித்தப்பாவோடது, அதுக்கப்புறம் ஷயான் டேடியோடது, ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் இதெல்லாம் பிரித்து யார் யாருக்கு என்னென்னு போட்டால் தான் தெரியும், ஏன்னா வாங்கி 1 month ஆனனால எனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டியோட 2 dress. இது வந்து ஹாத்திம்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க ஆதி காலம்னு நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அங்கங்கே பொம்மை பொம்மையாக போட்டிருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரெண்டுமே வந்து புதுக்கோட்டையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வா, வா உன் ட்ரெஸ் பார்ப்போம், வா நான் போட்டுக்கோன். இங்கே வா, வா வா. இந்த கிட்ஸுக்கெலாம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் எப்போன்னா ஈதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து என்னோடய சாரீ, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன், திருச்சி ஃபுல்லாக சுற்றி சுற்றின்னு தேடி தேடி வாங்கினேன். ஸோ ரொம்ப கச்ச கச்சன் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை பார்த்து வாங்கினேன். இந்த சாரீயில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள், அதில் மயில் பேட்டர்ன் போட்டிருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வர்றது நாங்கள் போட மாட்டோம். ஸோ நான் தொழுது முடித்ததுக்கப்புறம் இந்த ஹிப் பெல்ட் போட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட சாரி. பிரித்து பிரித்து பார்த்தே வந்து பழசாயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓவராக ஓயாமல் எடுத்தெடுத்து இது ப்ளவுஸ் வாங்குறதுக்காக, ப்ளவுஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதுக்காக அடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது இந்த சாரியோட ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி சாரி என்கிட்ட இல்லை. இது வந்து ட்ரிச்சியில் வந்து சாரதாஸில் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சாரியில் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான், ஃபுல் வந்து உங்களுக்கு இதே மாதிரி டிஷ்யூ மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிஷ்யூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிளிட்டராக, ரெண்டு சைடுமே கிளிட்டராக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு திருச்சி புதுக்கோட்டை அப்படின்னு தான் எடுத்தோம். மெஹராஜ் மட்டும் எங்கள் கூட ட்ரெஸ் எடுக்க வராதனால அவங்க வந்து இங்கே லோக்கல் விருத்தாச்சலம்ல இருக்க ஷாப்லேயே வாங்கிட்டாங்க. ஏன்னா பையனை வச்சுட்டு அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டாங்க. ஸோ என்னோடய சாரீ எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா? இதில் வந்து அதிகமாக ஸ்டோன்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டாக சாரீ வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே லைட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த மாதிரி வாங்கிக்குவோம், எப்பயுமே ஒரே மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் லுக் இது மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டாங்க, போட்டால் நீ இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க அடுத்த ட்ரெஸ் பார்ப்போம். என்னோடய ஈதுக்கு வாங்கின சாரீ பார்த்தாச்சு. இது வந்து 27, அதுக்காக ஒரு சும்மா ஒரு அம்பர்லா சுடிதார் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு அனார்கலி மாதிரி இது வரும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அனார்கலி பீஸ் மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப தேடி தேடி இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். ரொம்ப ஏதோ செலக்ட் பண்ண போய் சரி ஓகே இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக
ரூபாய் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஷால், ஷால் வந்து ஏதோ ஒரு பேக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஷால் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் இதே மாதிரி தான், ஃபுல்லாக அந்த அம்பர்லா பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் நேரில் ரொம்ப நல்லாயிருக்கு, வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது, நேரில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி லைட் பிங்க் நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன், வேறு வேறு மாடல் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ கடைசியாக எனக்கு இது போட்டு பார்த்தே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு காம்போ மாதிரி இருந்தனால இதை எடுத்துகிட்டேன். பேண்ட் வந்து பிளாசோ மாதிரி வரும், பிளாசோ கிட்டத்தட்ட பேரல் மாதிரி வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஹராஜோட சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க்கில் இருக்குது, வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது, பட் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான பிங்க், நல்ல நியூ பிங்க்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு மைல்டான பிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான், ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. இதுவுமே வந்து மெஹராஜ் எப்படின்னா நிறைய பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு சரி ஓகே நம்ம ஏதோ ஒன்று வாங்குவோம்னு சொல்லிட்டு தேடினதில் வாங்கினதான். பட் நல்லா இருந்தது, போட்டு பார்த்ததுக்கு மேலே நம்ம வேர் பண்ணி பார்க்குறப்ப அது அதுக்கு மெஹராஜ்கிட்ட இல்லாத ஒரு கலெக்ஷனாக இருந்தனால சரி ஓகே நம்ம ரொம்ப தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது இது மாதிரி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரேப்பில் சாட்டின் மெட்டீரியல் மாதிரி, உள்ளே மட்டும் சாட்டின் அந்த லைன்ஸ் வந்து சாட்டின்லையும் மெட்டீரியல் வந்து லைட் க்ரேப்பில் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் தான். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சாட்டின் மெட்டீரியல் மாதிரி, சாட்டின் அந்த க்ரேப் அந்த மெட்டீரியல் மாதிரி வரும். இதுவுமே அதுக்கிட்ட ஒரு இல்லாத ஒரு கலர் காம்பினேஷன், இது எப்படின்னா பீச் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி, சாண்டல்லே கொஞ்சம் ஒரு 2-3 drop அதிகப்படுத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கலர். இது வந்து ஃபுல்லாக எப்படின்னா சாரீ ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சது. அதுக்கப்புறம் ஓவரால் சாரீ இந்த மாதிரி தான், பாதி சைடு வந்து பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து மெஹராஜ்ட இல்லாத காம்பினேஷன் அப்படிங்கிறனால அது இது மாதிரி வாங்கிச்சு. ஸோ ஓவரால் எங்களோட எல்லா ட்ரெஸ்ஸும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக காட்டினா வந்து பிரிச்சுட்டு திருப்ப கஷ்டப்பட்டு மடிக்கணும், அந்த பையனை வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மெஹராஜ் இன்னொரு ஒரு சிஃபான் புடவை வாங்கிருந்துச்சு, அதுதான் இது. ஸோ இதுவுமே இங்கே லோக்கல் ஷாப்பில் எடுத்து தான். இந்த சாரீ கலெக்ஷனில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட அட்வான்ஸ் ஈத் விஷஸ் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும். தேங்க்யூ.